இப்போ என்ன அப்படின்னா தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகள் கொடுத்துருப்பாங்க ஸோ யார் ஆட்சிக்கு வர போகிறாங்களோ அவங்க வாக்குறுதிகள் கொடுத்துருப்பாங்க அது எதையும் நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிறத மக்கள் மனசில் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குங்க ஆல்ரெடி இந்த மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷனில் தனியார் நியூஸ் பேப்பர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் ரூபா ஒரு குடும்ப அட்டைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தான் ஃபர்ஸ்ட் அவர் சைன் போடுவார் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தகவல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தனியார் நியூஸ் பேப்பர் ஒன்று போட்டிருக்காங்க ஸோ மேபி அதில் சைன் பண்ணுறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக் போயிட்டு ஸோ இதை தவிர்த்து எல்லாரும் எதிர்பார்க்குற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திமுகவோட வாக்குறுதிகளை பெண்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடு அரசு வேலைகளை பெண்களுக்கு தகுந்த இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போக நகர்ப்புற பேருந்துகளை ஃப்ரீயாக பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒருவேளை இந்த மாதிரியான ஸ்டாலின் அவர்கள் சைன் பண்ண போறாரா அப்படிங்கிற மாதிரியும் டச் போய்ட்டிருக்கு ஸோ இது எல்லாத்தோட அதிகமாக நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஏன் அப்படின்னா அவர் ஜெயிச்சதுக்கு காரணமே அவர் பிரச்சாரம் பண்ண முறை முறைதாங்க அதாவது வந்துட்டு நார்மலாக மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி பேசாமல் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எப்படி பேசுமோ இங்கே பாருங்கள் இதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க இதை நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி கூட இருக்கிற ஒரு நண்பன் மாதிரி எடுத்து சொன்னார் உண்மையாலுமே வந்துட்டு மற்ற அரசியல் தலைவர்கள் கூட வியந்து போனாங்க இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படி தூய தமிழெல்லாம் கூட யூஸ் பண்ணாமல் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி நீட்டாக பேசிட்டு அவங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு போயிட்டார் இது எல்லாத்தோட கையில் ஒரு செங்கல் வச்சுருந்தாரு எய்ம்ஸ் மருத்துவமனையோடது இன்னும் கட்டவே இல்லை இவ்வளோ நாள் ஆட்சியில் அவங்க கட்டவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி பிரச்சாரத்தை சூப்பராக பண்ணிட்டு இருந்தார் ஜெயிச்சதுக்கப்புறம் முதல் வேலை என்ன பண்ணார்னா எய்ம்ஸ் அப்படிங்கிற செங்கலை கொண்டு போய் ஸ்டாலின் அவர்களை கொடுத்து ஃபோட்டோவும் எடுத்து அப்லோட் பண்ணார் ஸோ ஒருவேளை ஃபஸ்ட்டு கையெழுத்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதை கட்டி முடிச்சிருவாங்களா அப்படிங்கிறதா மக்கள் மத்தியில் இருக்கிற கேள்வியாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் எதில் சைன் பண்ண போகிறாரு இந்த அஞ்சு வருட ஆட்சி காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்